அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், 2 கொரிந்தியர் 8:21, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம் என்று. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மனிதருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய எல்லோருமே விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக நம்ம என்ன எப்படி இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும், அவர்களுடைய வாயிலிருந்து நம்ம நல்லவர்கள் என்று சர்டிஃபிகேட் வாங்கணும், அவர்கள் வந்து நம்மளை வந்து பாராட்டி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்களில் எதிர்பார்க்குறோம், அப்படியே நடந்து கொள்கிறோம். வீட்டில் எப்படி நடந்து கொண்டாலும், நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்களிடத்தில் உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் பரவாயில்ல, வெளி மனிதர் இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நன்றாக நடந்து கொண்டு நம்ம நல்லவர்களாக காண்பிக்க பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். இது 1997 நடந்தது. நான் அப்போது கல்லூரியில் படுத்து கொண்டிருந்தேன், லீவிற்காக வீட்டிற்கு வந்தேன். வந்த பொழுது என்னுடைய கசினோட வாக்மேன் ஒன்று எங்கள் வீட்டில் வைத்திருந்தான். அதை எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவ பாட்டு தான் நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்போது தவறுதலாக அது கீழே விழுந்து ஒரு பக்கம் என்ன ஆகிடுச்சு, உடஞ்சிடுச்சு. அப்போது நான் பரபரப்பாக அதை எடுத்து என்ன பண்ணிட்டேன், சரியாக பேக் பண்ணி அது எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல வச்சுட்டு இப்படி யோசித்தேன். நல்ல வேலை இன்றைக்கு வீட்டில் யாருமே இல்லை, அந்த காரியத்தை அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்னு. அப்போது அப்படி நான் யோசிக்கும் பொழுதே தேவன் என்னுடைய இருதயத்தில் சொன்னார், ரொம்ப சரிதான், இந்த காரியம் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிமிடத்திலிருந்தே தேவன் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார், இந்த காரியத்தை அந்த குறிப்பிட்ட என்னுடைய கசின்கிட்ட நான் என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அதை தவிர்த்து கொண்டே வந்தேன். இப்படி நாட்கள் போய்கொண்டே இருந்தது. 2005 ஒரு மே மாதத்தில் நான் வழக்கம் போல் என்னுடைய ப்ரேயரை செய்து விட்டு எழுந்திருக்கும் பொழுது திரும்பவும் தேவன் வந்து அதையே ஞாபகப்படுத்தினார், நீ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீ என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட நபரிடத்துல சொல்லணும், சொல்லி நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாட்கள் ரொம்ப கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் ஓடிவிட்டது. ஆரம்பத்திலேயே நான் வந்து அதை தவிர்த்து கொண்டே வந்தேன். நான் தேவனிடத்தில் பல நேரத்தில் சொன்னேன், ஆண்டவரே இதை காட்டிலும் பெரிய பெரிய தவறுகள்லாம் செய்திருக்கிறேன், பட் உம்மிடத்தில் என்ன பண்ணிட்டேன், நான் அதை வந்து சொல்லியாச்சு, ஒப்புறவும் ஆயிட்டேன், நான் ஏன் அந்த குறிப்பிட்ட நபரிடத்தில் அதற்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து கொண்டே வந்தேன். இப்போ வந்து எனக்கு அது தேவன் வந்து அதை திரும்பவும் ரொம்ப கம்பல் பண்ணி அந்த நாளில் சொன்னார், 2005 மே மாதத்தில் நீ இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீ வந்து என்ன பண்ணணும், அவரிடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாகவும் துக்கமாகவும் இருந்தது. நான் அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சேன். தேவன் தொடர்ந்து இப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு, அதனால் இனி வந்து இவர் நம்மக்கிட்ட இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்துல கட்டன் ரைட்டாக இப்படி சொன்னேன், ஆண்டவரே நம்ம இதை குறித்து பேசுகிறது இதுவே கடைசியாக இருக்கட்டும், முதலே நீங்கள் சொல்லியிருந்தால் ஒருவேளை நான் கேட்டிருப்பேனோ என்னமோ தெரியாது, அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணலை, ப்ரெஷர் பண்ணலை, விட்டுட்டீங்க. முதல்ல அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, இப்போவும் என்ன ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, ஒய்ஃப் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு குழந்தையும் பிறந்து அவளுக்கு 3-4 வயதும் ஆகிடுச்சு, அவளுக்கே விவரம் தெரிஞ்சு என்னை சித்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வரை நான் அவங்க என்னெல்லாம் நினைப்பாங்க என்னை குறித்து, நான் எப்பயோ செய்த தவிர நீங்கள் இப்போ இது பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அவனுடைய மனைவி என்ன நினைப்பாங்க, அவனுடைய குழந்தை என்ன நினைப்பாங்க, என்னுடைய மாமாத்தா என்ன நினைப்பாங்க, என்னுடைய அம்மாவும் என்னுடைய அண்ணனும் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெரிய ஒரு லிஸ்ட்டு நான் போட்டுக்கொண்டே இருந்தேன். என்னுடைய சித்தி சித்தப்பா, என்னுடைய இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரெல்லாம் தெரிந்ததோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சொல்லி சொல்லி, இவர்களெல்லாம் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா, அதனால என்ன பண்ணுங்கள், இதை இதோடு விட்டுவிடுங்க, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அந்த நபரிடத்துல போய் அந்த காரியத்தை நான் சொல்வேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம், நம்ம இந்த பேச்சை என்ன பண்ணிடலாம், இதோடு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பரிசுத்தாவியான ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்துட்டு அடுத்ததாக என்னை கேட்ட கேள்வி இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை அந்த கேள்வியை நான் மறக்கவே முடியாது. தேவன் சொன்னார், நான் ரொம்ப நல்லது தான், இவ்வளோ பெரிய லிஸ்ட் போட்டேன், இத்தனை நபர்களும் உன்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது உனக்கு முக்கியமா, இல்லை நான் உன்னை குறித்து என்ன நினைக்கிறேன் என்பது உனக்கு முக்கியமா? இந்த கேள்வி கேட்டோன்னே எனக்கு கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பித்தது. நான் தேவனிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே நான் இத்தனை நபர்களே பெரிய லிஸ்ட் போட்டேன், ஆனால் அத்தனை நபர்களும் ஒருவேளை எனக்கு ஓரளவுக்கு உதவி செய்வாங்க, அவர்களால் முடிந்த வரைக்கும் செய்வாங்க, முடிந்த வரைக்கும் என்னோட கூட நிற்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் காப்பாற்றுகிற ஒரே ஒருவர் நீர் தான்.
அதனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, நீர் என்ன நினைக்கிறீர் என்பது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை தேவன் சொன்னபடியே அவரிடத்துல அந்த கசின் இடத்துல என்ன பண்ணேன், நான் மன்னிப்பு கேட்டேன். எல்லாத்துக்கும் இப்படி சொல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சில பாவங்களை தேவன் இப்படி உணர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கீழ்ப்படிய ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இதை யோசிக்கும் பொழுது எனக்கு இன்னொரு ஒரு காரியம் வந்து ஞாபகம் வருகிறது. ஆதியாகமத்தில் யோசேப்பு போத்திபாரன் வீட்டில் இருந்த பொழுது ஒருத்தரும் இல்லை. போத்திபாரின் மனைவி என்ன பண்ணுகிறாள், அவனுடைய சட்டையை பிடித்து இழுத்து என்னுடைய சயனி அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கும் பொழுது இவன் வந்து சட்டையை விட்டு விட்டு வெளியில் ஓடி வந்துக்கிறான். ஆனால் இவன் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, அந்த மனிதன் என்னை பலவந்த பண்ணி என்னோட சயனிக்கும்படி வந்தான் என்று அந்த பெண் குற்றம் சாட்டுகிறாள். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே பெண்கள் ஏதாவது சொல்லிட்டா அதுதான் சபையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இவன் வந்து என்னை பலவந்தம் பண்ண வந்தான், இவன் வந்து என்னை கையை பிடித்து இழுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சொல்லிட்டான்னா அதுதான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அறை வீட்டிற்குள்ளாக நடந்தது என்ன, தேவன் தான் அறிவார். அதை இன்றைக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் நமக்கு தெரியும் யோசேப்பு என்ன குற்றம் அற்றவன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யோசேப்பு குற்றமற்றவன் என்று அந்த சிறையிலிருந்து விடுதலை ஆக்கப்படவில்லை. அவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போனான், குற்றவாளியாகவே அதில் சிறையில் பல வருஷங்களை கழித்தான். அவன் வந்து வெளியில் வந்தது அவன் குற்றம் வந்து பொய்யின்னு நிரூபிக்கப்பட்டு வெளியில் வரல, அவன் அதே குற்றச்சாட்டோட தான் அவன் மேலே இருந்துச்சு. அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த குற்றச்சாட்டு அவன் மேலே இருந்திருக்கும். ஒருவேளை அவனுடைய ஒய்ஃபு, அவனுடைய பிள்ளைகள், மற்றவர்கள்லாம் ஒருவேளை அக்கம் பக்கத்தில் அரசல் புரசில் பேசியிருப்பாங்க, இவர் ஜெயிலில் இருந்தாராமே, எது என்ன காரணத்துக்காக இருந்திருப்பார். மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு பொலை என்ன பண்ணிட்டார், இவர் கையை பிடிச்சி இழுத்துட்டார், அதனால இவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிந்தைகளோடு தான் யோசிப்பு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கழித்து முடித்திருப்பார். ஆனால் தேவன் சர்வலோக நியாயாதிபதி, அவர் என்ன பண்ணல, அவனுடைய நீதி விளங்கும்படி இன்றைக்கு வரைக்கும் அதை பைபிளில் பத்திரப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார், அந்த அறை வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதே இதை நீங்கள் தாவீதோட கதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பத்சேபாளை வலுக்கட்டாயமாக அவர் கூட்டிக் கொண்டு வந்து அவர் அவளை தீட்டுப்படுத்தி அவளோடைய உறவு கொள்கிறார். அதனால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் அவர் எப்படி செய்கிறார்னா ரொம்ப ரகசியமாக செய்கிறார். அவளுடைய கணவனை ஒரு பிளான் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. அந்த அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு என்ன, ஒரு தன்னுடைய கணவனுக்காக துக்க நாட்கள் முடியும் போது இவர் என்ன பண்ணுறாரு, அவளை தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை ஊர் உலகத்தில் உள்ளவர்கள் என்ன யோசிச்சிருப்பார்கள், ஆஹா எவ்வளோ நல்ல ராஜா இவர், தன்னுடைய சேவகன் வந்து போரில் இறந்து போயிட்டார், அந்த போர் சேவகனுடைய விதவைக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாழ்வு கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாழ்த்தியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் தேவனுக்கும் நாத்தான் வேலையையும் தவிர வேற ஒருத்தருக்கும் தாவீது செய்த பாவம் தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைய தலைமுறை வரைக்கும் தாவீதோட அறை வீட்டிற்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத தேவன் பட்ட வர்த்தனமாக எழுதி வைத்திருக்கிறார். அதனால் நம்மளும் அதே போல தான் மனிதருடைய கண்களுக்கு முன்பாக நல்லவர்களாய் வேஷம் போடுவது ரொம்ப எளிமையான காரியம். இனிமையாக நாலு வார்த்தை பேசிட்டோன்னு சொன்னால், அவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொண்டோன்னு சொன்னால் நம்மளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்ம யாராக இருக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமே தெரியாது தேவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, வேதவசனம் இப்படி சொல்கிறது, அவர் முன்பாக சகலமும் நிர்வாணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மேலிருந்து பார்க்கும் பொழுது எந்த காரியமும் அவருக்கு மறைவான காரியம் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம எப்பவுமே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக, சில நேரம் மனிதருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய காரியங்கள் தவறாய் தெரியலாம். நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய நடக்கைகள், நம்ம ஏன் ஒரு சில காரியங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை மனிதர்கள் தவறாய் புரிந்து கொண்டு தவறாகவே அர்த்தப்படுத்தி கொள்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் எல்லாம் போய் போய் நம்ம சமாதானப்படுத்த முடியாதானா, ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சரிபார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம அறை வீட்டில் பூட்டி கொண்டு செய்கிற அத்தனை காரியங்களையும் தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுவார், வெளிக்கு கொண்டு வருவார். வெளிக்கு கொண்டு வரப்படாத மறைப்பொருள் எதுவும் இருக்க போவதில்லை என்று பைபிளில் வசனம் குறிப்பிடுகிறது. அதே அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும், நல்லவர்களாய் நியாயமாய் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.